ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? காலையில் டைம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, டைம் இப்படி பாரு 10 மணிங்க, காலை 10 மணி. முத்தே இந்தாங்க. எங்கள் முத்து என்ன பண்ணுறாங்கண்ணா? பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம். எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் என்ன பண்ணுறது இருக்கட்டும். இது என்னது? பாத்திரம், பலாப்பழம் போடுறதுக்கு பாத்திரம் வேணும். பலாப்பழம் போடுறோம். நீங்கள் இந்த திட்டினா என்ன கொண்டு வந்துருக்கீங்க? பலாப்பழம் போடுறதுக்கு பாத்திரத்தை பற்றிங்களா? கையில் தேய்க்கிறதுக்கு என்ன கேட்டேங்க? இங்கே வெயிலில் கொண்டே வச்சிருக்கிறேன், கொண்டு வந்து கொடுத்தத பற்றிங்களா? என்ன எங்க கையில தொட்டு தடவுறதுக்கும் கத்தியில தடவுறதுக்கும் தாங்க என்ன, அதுக்கு ஒரு 5 சொட்டு இருந்தா ஓகே இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சமா ஊத்திட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் வேஸ்டா தானே போகுது அந்த எண்ணெய்னு சொல்லிட்டு. இல்ல, அது கொஞ்சம் நிறைய இருக்குமே, அப்புறம் ஓயாம எந்திரிக்க வேண்டாமேனு போட்டேன். எல்லாத்துக்கும் எங்க முத்து என்னைய அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லாத்தே இருக்குது. வெட்டுங்க, இப்படி தொட்டு தடவுறதுக்கு 1 லிட்டர் எண்ணெய் கொண்டாந்து குடுக்கலையா? ஆமா, 1 லிட்டர் எண்ணெய். 1 லிட்டர் எண்ணெய். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கத்திய வேற வீடியோல காமிக்க கூடாது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? சாப்பிட்டாச்சா? மணி 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு, நாங்க இன்னும் சாப்பிடல. டீ தான் குடிச்சிருக்கோம். சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. கால சாப்பாட்டுக்கே இதுதான் முடிவு பண்ணிட்டியா? ஏன்னா இப்ப திங்கிற இல்லையோ, நான் கால சாப்பாட்டுக்கு இதுதான். இது தின்னாலே வயிறு கம்முன் இருக்கும். இது யாரு கொடுத்ததுன்னா? நம்ம வக்கீல் சேச்சி கொடுத்தது. பழத்தை பாருங்க எப்படி இருக்கு, என்ன எப்படி சைஸுக்கு, வரிக்கு சக்கையா, கூலு சக்கையான்னு தெரியல. ஐயோ, பழம் வெட்டுறது தெரியணும்னா நான் எடுக்கணுமே. இருங்க, வெட்டுறது எடுத்துரு. ஏன்னா பழம் வந்து இது வெட்டுறதுக்கு அழிய போயிருக்கா என்ன ஏதுன்னு அவங்களும் நேரடியாவே பாக்கட்டும். பழத்து 4 நாள் ஆச்சுங்க, பழம் வந்துகிட்டே இருந்துச்சு. வெட்டுங்க. என்னைய தெரியல, ஐயோ செருப்பு போடல. என்னைய தெரியலனாலும் பரவாயில்ல. நீ என்னமா பெரிய கேமராமேன் எல்லாம் தூக்கி சாப்பிடுற போல இருக்க, இப்படி சுத்தி சுத்தி வர்ற. சரி வெட்டுங்க பாப்பா, ஓங்கி வெட்டுங்க. ஓங்கி விட்டு பழுத்த படுத்து பிடிச்சி எதுக்கு ஓங்கி வெட்டிட்டு? நல்லபடியா இருக்கணும் சாமி. ஒரு 10 சொலையாவது திங்கிற மாதிரி எனக்கு கிடைக்கணும்டா சாமி. பாத்தீங்களா, எங்க முத்தை அறுக்கிறதுல வெட்டுரு. வாங்க எல்லாரும் பிளாப்பழம் சாப்பிடலாம். ஆமா, பிளாப்பழம் சாப்பிடலாம் வாங்க. கெட்டு போயிடுத்து, நல்லா தெரிந்துடுத்து. பகுதி பக்கம் ஓகே, பகுதி பக்கம் ஒன்றும் ஆகலைன்னு நினைக்கிறேன். அடிபட்ட பக்கம் தூர வெட்டி ஏறிங்க. அடி இல்லாத பக்கம் இந்த வீடியோ பாலா தம்பி பார்த்தா அப்படின்னா, பாலாவுக்கு எச்சி ஊராக்கா, என்னை விட்டுட்டு சாப்பிட்றீங்களே கானு. வாங்க எல்லாரும் பலாப்பழம் சாப்பிடலாம். பலாப்பழம் காலையிலே சாப்பிட்றது நல்லதானே எனக்கு தெரியல, ஆனால் பலாப்பழம் நல்லது தான். இல்லைங்க, எனக்கு ஒன்றும் பண்ணலை, அதனால நான் நல்லா காலை மாலை நேரங்காலமெல்லாம் இல்லாமல் தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கூலச்சக்கைன்னு நான் நினைக்கிறேன். கூலச்சக்கை சொலையும் பெருசாக இல்லை, குட்டி குட்டி சொலையாக இருக்குது. அன்னைக்கு நானும் தம்பியும் முறிச்ச மாதிரி கிடையாது. சொலைய பாரு, சின்னோண்டு சொலை வாய்க்கே வந்து கெட்டு போச்சுங்க. அறுத்ததுக்கு கொஞ்சமாவது எடுங்க, ஆசைக்கு தின்னுட்டு சட்டி எடுத்ததுக்கு பாருங்க, ஒண்ணுமே சக்கை எல்லாமே கேடாய் போச்சு. சட்டியை பத்தியெல்லாம் பெரிய சட்டி, சட்டிய பெருசா எடுத்துட்டு வந்து ஒரு சோள கூட தின்னுக்கிட மாட்டேன் போலயே. இன்னும் பாக்குறேன் நானும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா சோளையே பெருசா இல்லையே, வேஸ்டா போச்சு. குட்டி குட்டி சோளங்கை இது, சோள முத்தா இது, பிஞ்சிலே கொண்டு வந்துட்டாங்க, பிஞ்சிலே பழுத்துருச்சு. ஆமா, இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க, இதுக்கு பேர் தான் பிஞ்சிலே பழுத்ததுன்னு. பழுத்துருச்சு ஆனா மூக்கல, பிஞ்சிலே பழுத்துருச்சுங்க. சின்னதா இருக்கேங்க, நமக்கு இந்த மாதிரி சின்னதா எப்ப தின்னு வயிறு நிறைய இல்ல. நமக்கு இத்த தண்ணி தண்ணியா டபக்குன்னு ரெண்டு உள்ள போட்டு அப்பும் அப்புக்கும் மென்னு திங்கணும். எது தாப்புல இருக்க மரத்து சோள சூப்பரா இருக்குங்க. இது தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. வேஸ்ட் ஆசை தீர சட்டி முட்டியெல்லாம் எடுத்ததா மிச்சம், அதுவும் நம்ம கூட சக்க வேஸ்ட்டுங்க. தூக்கி தூர பசுமாட்டுக்குதான் போடணும். பசுமாட வரும்ல, அதுக்கு தான் போடணும். திங்க முடியாது, திங்கலாம். அதிக இனிப்பு கிடையாது, இனிப்பும் இல்ல, தண்ணி இறங்கி போற மாதிரி இருக்கு, தண்ணி இறங்கின மாதிரி இருக்கு.
பேஸ்ட்டு பாவ சேச்சி என்ன மரத்தை பழத்தை பார்த்தா கொண்டு வந்தாங்க. அவங்களும் அம்பள வயல்ல இருந்து, அதாவது இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும், அங்கிருந்து சாந்தாவுக்கு பிடிக்குமேனு செமந்துக்கிட்டு வந்திருக்காங்க கார்ல. அந்த மரத்துல என் முத்து ஒண்ணு ஏத்தி விட்டுன்னா நாளை கழிச்சு நமக்கு சூப்பர் குழம்பா முடிச்சு திங்கலாம். இந்த முத்து ஏறணுமே மேல ஏறி கீழே விழுந்து கையகால உடைச்சுக்கிட்டு கிடக்குறது யாருங்க? ஏற தெரியணும், ஏறும். அது ஏற தெரிஞ்சாக்க ஏறிக்கலாம். தெரியாத ஆம்பளையால பாத்திருக்கீங்களா? அது எங்க முத்துதே. மரம் ஏற தெரிஞ்சவங்கெல்லாம் ஆம்பளையாளுன்னு சொல்ல முடியாது, தெரியுதா? இல்ல எல்லாருமே நம்ம ஊர் கரவங்கள ஆம்பளையால கூட மரம் ஏறுறாங்க. ஆமா, நான் ஏறுவேன், என்னை விட்டா ஏற விட ஏறி ஏறுமா? நீ ஏற விடணும் இல்ல என்னைய. ஏரையிலே நம்மளே தைரியம் ஏறினாலும் ஏரையிலே பயமுறுத்திடுவாரு. ஐயோ, கால் உடைஞ்சு போயிருக்கு, கை உடைஞ்சிருக்கு, பாவம், கால் உடைஞ்சு கிடப்பாகலேன்னு நம்ம சொல்றோம். இல்ல, நான் காலை உடைச்சுக்கத்தான் போறேன்னு ஏறட்டும். இப்ப நான் உங்கள்ட்ட மர ஏறும்போது இவருக்கு நான் உற்சாகப்படுத்துவேன். சூப்பர் முத்தே, அப்படித்தான் முத்தே, ஏறு முத்தே, அங்க கால் வைத்து இங்க கால் வச்சு. அது ஓன் காரியம் நடக்கணும். அது வந்து அதுவும் சுயநலம். அது ஓன் காரியம் நடக்கணும்ங்கிறதுக்காக நீ வந்து மேல ஏறுங்க, அதை எடுங்க, அதை எடுங்க, அப்படி இப்படி சொல்லி சொல்லுவ. எங்களுடைய சேஃப்டியை நாங்க தானங்க பாக்கணும். பயப்பட கூடாதுடே, வாழ்க்கையில பயம் இருக்கணும். பயமே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஓ, வாயில சொல்றதுக்கு ஈஸியா தான் இருக்கும். அப்படி இல்ல, துணிஞ்சவனுக்கு தூக்கு மேட பஞ்சு மத்தன்னு ஒரு பழஞ்சொல் கேள்வி. அத தூக்கு மேடல தூக்கு போட போறவங்க போய் கேளு, அந்த வார்த்தையை சொல்லுவாங்களான்னு பாப்போம். இல்ல, எப்படியா இருந்தாலும் சாவு வரத்தான் போகுது. அந்த வந்த இடத்துல நம்ம எப்பேற்பட்ட துணிஞ்சவளா இருந்தாலும், இப்பேற்பட்ட பெரிய நாட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் சரி, நாட்டுக்கே நான் பெரிய டான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், தனக்கு ஒரு ஒரு பிரச்சனை, தனக்கு ஒரு சாவு வரப்போகுதுன்னாக்க அவங்க பயப்படத்தான் செய்வாங்க கண்டிப்பா. சரி சரி, சாவுக்கு பயப்படாத ஆளே கிடையாது. அதுக்குள்ள எங்க போய் போயிட்டாரு பாத்தீங்களா? போது அப்புறம் எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சின்ன சின்னதா வெட்டி போடுவாங்க அப்படியே கிடைச்சதுங்க. இப்படி எத்து தண்ணி எல்லாம் கிடைச்சு தின்னுக்கிறார் பால்கார் வந்து குடுத்து விட்டுருவா, அவர் தூக்கி போட்டோம். ஆமா, இப்ப வெட்டி சிறுசு சிறுசா வெட்டி பாலம் பாலமா வெட்டி கொடுக்க நிக்கிறாருமா. என்னாச்சு?